எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது வினை முற்று, அதாவது தமிழ் இலக்கணத்துல வினை முற்றுங்கிற பகுதியை வந்து நாம் வந்து இந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம். படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆகும். செயலை வினை என்றும் குறிப்ப இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். படித்தான், ஆடுகின்றால், பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆகும். செயலை வினை என்றும் குறிப்பர். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். வினை முற்று. மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இத்தொடர்களில் எழுதினால், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்றுவினை அல்லது வினை முற்று என்பர். வினை முற்று ஐந்து பால், மூன்று காலம், மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும். வினை முற்று, தெரிநிலை வினை முற்று, குறிப்பு வினை முற்று என இருவகைப்படும். வினை முற்று எத்தனை வகைப்படும்? இரு வகைப்படும். அது வந்து பாத்தீங்கன்னா தெரிநிலை வினை முற்று, குறிப்பு வினை முற்று. இதை பத்தி விரிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து தெரிநிலை வினை முற்று. தெரிநிலை வினை முற்று, ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை ஆகும். இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினை முற்று. மறுபடியும் சொல்றேன் கேடுங்க. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை ஆகும். இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினை முற்று எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எழுதினால், எழுதினால் இதுல வந்து செய்பவர் வந்து மாணவி, கருவி வந்து தாளும் எழுதுகோளும், நிலம் வந்து பள்ளி, காலம் இறந்த காலம், செய்பொருள் வந்து கட்டுரை, செயல் வந்து எழுதுதல். இதுல பாத்தீங்கன்னா ஆறு, இந்த ஆறும் செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆறும் வெளிப்படுமாறு வருவது தெரிநிலை வினைமுற்று. அடுத்து இரண்டாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று வந்து பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பொருள் பொன்னன், இடம் தென்னாட்டார், காலம் ஆதிரையான், சினை வந்து பாத்தீங்கன்னா கண்ணன், பண்பு கரியன், தொழில் எழுத்தன். தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு. தெருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுகள் அன்று ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு. இதுல வந்து ஏவல் வினைமுற்றுனா என்னன்னு பார்க்க போறோம். பாடம் படி, கடைக்கு போ, இத்தொடர்களை ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுகின்றன. இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுகின்றன. பாருங்க, பாடம் படி, பாடத்தை படிக்க சொல்கிறார்கள், கடைக்கு போ, கடைக்கு போக சொல்கிறார்கள். இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும். அதாவது எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுது, இது வந்து ஒரு ஒருமை. எழுது மின், இது வந்து பன்மை. பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு. அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். வியங்கோல் வினைமுற்று என்றால் என்ன? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். இவ்வினைமுற்று இரு தினைகளையும், அதாவது உயர்தினை, அக்ரிணை, மொத்தம் வந்து ஐந்து பால்களை மின்னது, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், மூன்று இடங்களையும் தன்மை முன்னிலை படர்க்கை காட்டும். இதன் விகுதிகள் கா, இய, இயர், அல் என வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா
வாழ்க ஒளிக வாழியர், அதாவது பாத்தீங்கன்னா கா ஒளிகங்கிறது கா வாழியர் இயர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து வியங்கோள் வினைமுற்றல் எனப்படும். அதாவது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்புகள் கேட்கும் போது இது வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா இது வந்து வியங்கோள் வினைமுற்று. அடுத்தது ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள். ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள். ஏவல் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றல பாத்தீங்கன்னா முன்னிலையில் வரும். வியங்கோள் வினைமுற்று வந்து இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். அடுத்தது ஏவல் வினைமுற்று வந்து ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. வியங்கோள் வினைமுற்றல ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. அடுத்தது ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். அடுத்தது வியங்கோள் வினைமுற்று வந்து வாழ்த்துதல் வைதல் விதித்தல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். அடுத்து விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். இது வந்து ஏவல் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்றல வந்து விகுதி பெற்றே வரும். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது வினைமுற்று தமிழ் இலக்கணம் வினைமுற்றுங்கிற ஒரு பகுதியை வந்து முழுசா பார்த்தோம். அது வந்து வினைமுற்று என்றால் என்ன, அது எத்தனை வகைப்படும், அது தவிர மற்ற வினைமுற்றுகள் என்னென்ன, அதுல வந்து ஏவல் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று பற்றி பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை பற்றி பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல தமிழ் இலக்கணம் அதுல வந்து குறிப்பா வினைமுற்றுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.